சிற்றிலக்கியம் அப்புறமோ காப்பியங்கள் தமிழ்ல அதிகமான காப்பியங்கள் படைத்தவர்கள் சமணர்கள் தான். ஏன்னா 50 காப்பியங்கள்ல 4 காப்பியம் சமண காப்பியம் சமணர் எழுதுனது. மிச்ச 5 அதுவும் சமணர் எழுதுனது தான். மற்றதெல்லாம் வைஷ்ணவ காப்பியம் ஒண்ணுதான், சைவ காப்பியம் ஒண்ணுதான், பௌத்த காப்பியம் ஒண்ணுதான், கிறிஸ்தவ காப்பியம் ஒன்று இருக்கு. தேம்பாவுடன் சேர்த்து கொண்டால் ரெண்டு என்று சொல்லலாம். முஸ்லீம் புன்னவர்கள் எத்தனை காப்பியை படைத்திருப்பார்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு 5-10 நம்ப முடியவில்லை, ஆனால் உண்மை 25 காப்பியங்கள் படைத்திருக்கிறார் முஸ்லீம் புன்னவர்கள். 25 காப்பியங்கள், ஆ காப்பியங்கள் இருக்கின்றன, ஆதாரம் இருக்கிறது. 25 காப்பியங்கள் படைத்திருக்கிறார். ஒரே புலவர் பல காப்பியங்கள் படைத்திருக்கிறார். அந்த மாதிரி வரலாறு பெற்ற எந்த சமய புலவர் பத்தியும் கிடையாது. புலவர் நாயகம் சேகனா புலவர் மட்டும் 4 காப்பியங்கள் படைத்திருக்கிறார். வண்ணக்கிழஞ்சிய புலவர் 3 காப்பியங்கள் படைத்திருக்கிறார். இலங்கையைச் சேர்ந்த அருள்வாக்கிய அப்துல் காதர் 2 காப்பியங்கள் படைத்திருக்கிறார். எப்படித்தான் பண்ணாங்களோ தெரியும். கம்பன் ஒரு காப்பியம் பாடுவதற்கு 11,000 பாட்டு செய்யும், தோராயமாக 12,000 என்று சொல்லுவார்கள். சேகனா புலவர் 15,000 பாட்டு பாடி வைத்திருக்கிறார். எப்படி செய்தாரோ தெரியவில்லை. இன்னொரு சிறப்பையும் அங்கு குறிப்பிட வேண்டும். திருப்புகள் என்று ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டா கூட சினிமா மூலமா உங்களுக்கு அருணகிரிநாதர் திருப்புகள் தெரியும். சினிமாவில் பாட்டை வந்துருச்சு இல்லையா திருப்புகள்னு. அருணகிரிநாதர் பாடுற வரை அதுக்கு முன்ன யாருமே திருப்புகள் பாடுறதே கிடையாது. இது அவ்வளவு கடினமானது. திருப்புகள் பாடுவது என்பது அவ்வளவு கடினமானது. 3 அடி மேல உயிர்மை இருந்தா கீழே உயிர்மை, மேல குறில் இருந்தா கீழே குறில், மேல வலிநமை இருந்தா கீழே மெயில் இருந்தது, வலிநமை இருக்கணும், மெலிநமை தான் மெலிநமை இருக்கும், அப்படியே இருக்கணும். ரொம்ப கடினம். அது யாப்பு புரிந்தவர்களுக்கு கொஞ்சம் பயிற்சி உள்ளவர்களுக்கு தெரியும். ஒரு பாட்டு பாடுறதுக்கு இப்ப நமக்கு எல்லாம் அனைவரும் 1 வருஷம் ஆகலாம். 1-3 வரி பாடுறது அப்ப கூட ஒழுங்கா இருக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட அற்புதமான திருப்புகளை முருகன்மையில் இருந்த பக்தி அளவு கிடந்த பக்தியின் காரணமாக, பக்தி பிரவாகத்தின் காரணமாக அருணகிரிநாதர் பாடி வைத்தார். அதற்கு பிறகு நான் காலத்தை பற்றி சொல்ல வேண்டும். அடிச்சு அவருக்கு பிறகு 17வது நூற்றாண்டில் வந்த காசியப்புலவர், காயல்பட்டினத்திலே தோன்றிய காசியப்புலவர் திருவடி கவிதை இந்த மாதிரி பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, சின்ன பள்ளிக்கூடம் தான். ஒரு புலவர் இருப்பார், அதெல்லாம் போயிட்டு ஒரு 8,000 ரூபாய் காணிக்கையாக கொடுத்துட்டு உட்காந்து படிக்கணும், அவர் ஃப்ரீயாக இருக்கிறார்கள். அதான் அந்த காலத்துக்கு திருவடி கவிராயர் என்ற ஒரு புலவரிடம் காசியப்புலவர் போய் கல்வி படிச்சுக்கிட்டார், தமிழ் படிச்சுக்கிட்டார். அப்போ கம்பராமாயணம் படிச்சு கொடுத்தாரு, இல்லை சிறப்பு ஏரம்பெல்லாம் படிச்சு கொடுத்தார், அப்போ திருப்புகளும் படிச்சு கொடுத்தாரு. அப்போ அருணகிரிநாதர் திருப்புகளை படித்து கொடுக்கும்போதெல்லாம் தினமும் சொல்லுவாரா, சே என்ன பாட்டப்பா, என்ன சந்தமப்பா, இப்படி இனிமே எவனாவது எழுதுவானா, எங்கே எழுத போறான், இனிமே எவனாவது எழுதுவானா, எங்கே எழுத போறான், இப்படியே சொல்லிட்டு இருப்பாரான். காசியப்புலவருக்கு ரொம்ப மனசு நொந்து போய், எப்பா இது மாதிரி நீங்க எழுதலான்னு நம்ம ஆஸ்தானம் கூட சொல்லக்கூடாதா, எவனுமே எழுத மாட்டான் எழுத மாட்டானே சொல்றாரு என்ற ஒரு நினைப்பு வந்து வீட்டுக்கு போய் நமக்கு எழுத முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ண முயற்சி பண்ண பாட்டுகள்லாம் சொல்ற நேரம் ஆகிடும். நம்ம செய்திகள் இருக்கிறவங்க வேணாம் எழுதிட்டார். 141 செயல்களை கொண்ட ஒரு திருப்புகளை எழுதி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு கொண்டு ஆசாட்ட கொண்டு ரொம்ப பணிவா, ஐயா இதை படித்து பாருங்கள் என்று கொடுக்குறார். திருவடி கவிராயர் வாங்கி பார்த்து விட்டு பூரித்து போய் மாணவனை அணைத்து கொண்டு பாடுகிறார். திருவடி கவிராயர் மாதிரி ஒரு கட்டளை கெடுத்துறாடா இருக்கு வரலாற்று. வடிக்கட்டு சங்க தமிழ் புலவி 7 வான் கடந்த முடிக்கட்டு அழகர் திருப்புகளை வாரி முகந்து முடிக்கொட்டு அழகன்ன யாரு, நபிகள்நாயகம் சொல்ல அந்த காப்பியம் திருப்புகளை வந்து நபிகள்நாயகத்து மேல பாடியிருக்காரு. அவர் முருகன் மேல பாடினாரு, இவர் நபிகள்நாயகத்து மேல பாடியிருக்காரு. வடிக்கட்டு சங்க தமிழ் புலவீர் 7 வான் கடந்த முடிக்கட்டழகர் திருப்புகளை வாரி முகந்து கொண்டு படிக்கட்டுலக பரப்பையெல்லாம் சுற்றி பார்த்து விண்மேல் கொடி கட்டி தாவும் காசியம் புலவர் கொழுங்கவியே என்று ஆசிரியர் பாடி வாழ்த்திருக்கிறார் என்றால் எப்படி இருந்திருக்கும் திருப்புகள். திருப்புகள் சொன்னா என்னங்கிறதுக்காக ஒரு சாம்பிள், ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன்.
அழகுனா திருப்பள்ள எல்லாத்துக்கும் தெரியும். முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவன முத்தி குரு வித்து குருவர வென ஓதம். சொல்லவே கஷ்டமா இருக்குது. முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவன முத்தி குரு வித்து குருவர வென ஓதம். இது அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாட்டு. சித்தித்தட துட்ட குபிரரை வெட்டி சிறையிட்டு சித்தித்தட அல்ல கவனிங்க சித்தித்தட துட்ட குபிரரை வெட்டி சிறையிட்டு புவி மகளிக்கு நெலிக்க தகு தகு திகுதாதோ. படிக்க முடியுமாதா? இது காசியம்ல ஒரு திருப்புகள். ரெண்டையும் போட்டு குழப்பி சொன்னா எது எதுன்னு தெரியாது. இந்த திருப்புகள் காசியம்ல ஒரு பாடின பிறகு இந்த முஸ்லீம் புலவர்களுக்கு ஆசை வந்து விட்டது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, 18 பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் 18 புலவர்கள் திருப்புகள் என்ற பேர் முயற்சி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் மேல 6 திருப்புகள், மொஹிதீன் ஆண்டகை மீது 3 திருப்புகள், பாத்திமா நாச்சியார் மீது 1 திருப்புகள். இந்த மற்றதெல்லாம் வேற இருக்கு. 18 திருப்புகள். அது இலங்கைக்கார புலர் ஒருத்தருப்பாடு சங்க திருப்புகள். அவ்வளவு அற்புதமா இருக்கு. சொல்லறியா தாளம் போடுற மாதிரி இருக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதெல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் பேசணும். அப்பதான் அதெல்லாம் உங்களுக்கு அழகா சொல்லி காட்ட முடியும். இப்படி சிற்றிலக்கியங்கள் 96 வகை என்று சொல்லுவார்கள் தமிழ்ல. சிற்றிலக்கியம் சொன்னா வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு ஸ்டைல்ல இருக்கும், வெவ்வேறு வடிவத்துல. உன்னை கலம்பகம்னு சொல்லுவாங்க, உன்னை மாலைன்னு சொல்லுவாங்க, உன்னை அந்தாதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் 96 வடிவம் இருக்கிறது தமிழ்ல. அதுல ஏறத்தாழ 50 வடிவங்கள்ல முஸ்லீம்கள் பாடியிருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. எல்லாம் 20-30-40 லிஸ்ட் இருக்கேன்டா. முடிஞ்சா கடைசியில் படிச்சுக்காரு. இந்த புலவர்கள் தமிழ் வடிவங்களில் 96 வடிவத்தில் பாடினது மட்டுமில்ல, இவங்களுக்கு பாரசீக மொழி அரபி மொழி தொடர்பு இருந்ததுனால அங்கு உள்ள சில வடிவங்களையும் மோடிஃபை பண்ணி தமிழுக்கு கொடைய வளைச்சாங்க. கிஸ்ஸா என்ற ஒரு வடிவம், ஜைத்தோன் கிஸ்ஸா தமிழில் இல்லாத வடிவம். கிஸ்ஸா என்னன்னா கதை, கதை வடிவிலான இலக்கியம். நாமா என்ற ஒரு இலக்கியம், நசிகத்தும் நாமா இருக்கும் தமிழில் தான், பேர் தான் அப்படி இருக்கு. நாமான்னா வரலாறு சரித்திரம் சொல்லக்கூடிய இலக்கியம். முனாஜாத்துன்னு ஒரு இலக்கியம். முனாஜாத்துன்னா என்ன? இறைவனை வேண்டி பக்தி பரவசத்தோடு பாடு. இப்படி 4 இலக்கியங்களை வழங்கியிருக்கிறாங்க புதுசா. தமிழ் இலக்கியத்திலேயே இல்லாத இலக்கிய பொது வடிவமும் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்ன இல்லை. கலிங்கத்து போற தமிழ் இலக்கியத்துல சண்டையை பத்தி, போர்களை பத்தி பாடுறதுக்கு பேர் பரணி. பரணி என்னன்னா சண்டை முடிஞ்சு போய் அவன் அரசன் வெற்றி பெற்ற பிறகு அவனுடைய வெற்றியை பத்தி பாடுறதுதான் பரணி. ஆனா இவங்க சண்டையை பத்தியே பாடுற ஒரு இலக்கியம் வகுத்தாங்க. அதுக்கு பேர் படைப்போர். திருமண வாழ்த்து என்று ஒரு புதிய இலக்கியம் படைச்சாங்க. அது ஒரு புதிய வடிவம். நையாண்டி நொண்டி நாடகம்னு ஒரு இலக்கியம். ரொம்ப பாவ ஜெஞ்சினால தண்டிக்கப்பட்டு ஒரு காலை இழந்த ஒருத்தன் நோண்டு ஒரு காலில் நொண்டிக்கிட்டே தன்னுடைய கதையை சொல்ற மாதிரி ஒரு அமைப்பில் உள்ள ஒரு நாடகம், நொண்டி நாடகம். இப்படி முஸ்லீம் புலவர் தமிழுக்கு கொடுத்த கொடை இருக்கிறத நீங்க செஞ்ச நானும் செஞ்சங்கிற மாதிரி இல்லை. வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு தாய்க்கு மழை கிட வச்சிருக்க மகன் என்னன்னு பிழைப்பு கொடுப்பான், துளிக்கிட்ட வச்சிருக்க மகன் என்னன்னு பிள்ளை வேற கொடுப்பான இல்லையா? அதுபோல் தமிழ் அன்னைக்கு அவர் அவர் அவரால் முடிந்த அவருக்கு தெரிந்த அவர்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி படி உள்ள அன்பளிப்புகளை வழங்கினார்கள். அது எப்படியெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சுங்கிறது அப்புறம் தான். இனி முஸ்லீம் புலவர்கள் தமிழ் கொடை வழங்கிய காலத்தை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும். மறந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் 16ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை ஒரு ஏறத்தாழ 350 ஆண்டுகளை இருண்ட காலம் என்று இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் அந்த மாதிரி தமிழ் இலக்கியத்தில் தமிழ்நாட்டில் இருண்ட காலம் என்று அந்த காலத்தை குறிப்பிட்டார். ஏன் இருண்ட காலம்? தமிழுக்கு இருண்ட காலம். ஏன் அந்த காலம்? இது வந்து வரலாறு. அந்த காலத்தில் 16ல இருந்து 19 என்ன இருந்துச்சு தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னா, சுருக்கமா விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக
நாயக்கர்கள் பழையக்காரர்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு பூரா பழையக்காரர்களாக நாயக்கர்கள் ஆண்டு கொண்டிருந்தார். ஆட்சி அதிகாரம் செலுத்திக் கொண்டிருந்தார். அவர்களுடைய மொழி தெலுங்கு. தஞ்சாவூர் வரை மராட்டிய மன்னரின் அதிகாரம் பரவி இருந்தது, அவருடைய செல்வாக்கு இருந்தது. தஞ்சாவூர் வரை அவர்களுடைய மொழி மராட்டி. நவாபுகளின் செல்வாக்கும் அதிகாரமும் திருச்சி வரை பரவி இருந்தது, அவர்களுடைய மொழி உருது. ஒரு பக்கம் தெலுங்கு, ஒரு பக்கம் உருது, ஒரு பக்கம் மராட்டி. இது இவ்வளவும் பத்தாவது பதினேழாம் நூற்றாண்டுல வர ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ச்சுகீஸ்காரன் வந்தான், பிரெஞ்சுக்காரன் வந்தான், வெள்ளக்காரன் வந்தான். அந்த பக்கம் பிரெஞ்சு மொழியை அவன் பரப்பினான், இவன் ஆங்கில மொழியை பரப்பினான். அவன் எங்க பரப்பினா, இவன் ஓடி போய் வாய பறந்து பூச்சிட்டான். இது எல்லாம் பத்தாது. சரி, தமிழ தன் வாழ்க்கையிலயா தமிழ் பேசினாலும் வீட்டுல தமிழ் பேசியிருப்பான். அவங்களுக்கு கோயில்ல கூட சமஸ்கிருதம் தான் ஆட்சி பண்ணுச்சு தமிழ் கிடையாது. அப்ப நாட்டுல அதிகாரத்துல நடப்புல ஆட்சி முறையில தெலுங்கு, மராட்டி, உருது, பிரெஞ்சு, ஆங்கிலம், சமர்க்கிருதம். இது நாடு பூரா பழகிட்டு இருந்தா தமிழ் எங்க இருந்து வாழும்? இப்படிதான் கத்தி இருந்திருப்பாங்க, தமிழ் பேசி தமிழ் பேசி கத்தி இருந்தாலும் நம்ம தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான காலத்துல புலவர்கள் அரசர்களுடைய ஆபரகம் இருந்தா தான் பாடுவான். புலவன் பாடிட்டு போவான், நாலு வரையும் பாடிட்டு போய் மன்னாணி வாழ்கன்னு பாடிட்டு போய் கொடுப்பான். அடுத்து நான் வந்து இதை பற்றி பழகிருக்கேன்னு சொல்லுவான், கண்ணையை பற்றி பழகிருக்கேன்னு சொல்ல கொடுப்பான். அவன் ஒரு பெரிய தங்க காசு ஒரு மூட்டை கட்டி கொடுப்பான். இவன் பாடி போவான், பழகிற இருக்கு. இப்போ விவசாயமா பண்ண முடியாம